எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மை படைத்த தேவாதி தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கும் நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தை. உங்களை கொண்டே, உங்களுடைய ஞானத்தை கொண்டே, உங்களுடைய அறிவை கொண்டே, உங்களுடைய புத்தியை கொண்டே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை கொண்டே, உங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட தேவன் உங்களை பலப்படுத்தி நன்மையினால் நிரப்ப போகிறார். நன்மையினால் நிரப்ப போகிறார். வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது சோர்வுட்டு இருக்கிற நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது துறதுண்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு விலகி போய், நன்மையான சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு விலகி போய் தீமையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய இருதயம் இன்றைக்கு பலப்பட போகிறது. நீ பலப்பட போகிறாய். கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப போகிறார். இடிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை, இடிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டிருக்கிற உன் சூழ்நிலையை எல்லாம் எழுப்பி அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் கட்டுகிற தேவன், அவர் இடிக்கிற தேவன் அல்ல. அவர் இடித்து போடுகிற தேவன் அல்ல, அவர் கட்டுவதற்காகவே பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் இடிக்கப்பட்டிருக்கிற தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுவதற்காக இறங்கி வந்தார். தாவீதின் கூடாரத்தை, இடிக்கப்பட்டிருக்கிற கூடாரத்தை அவர் எழுப்பி கட்டுவதற்காகவே பூமிக்கு வந்தார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையே. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12:9, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் 3 முறை ஜெபித்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் 3 முறையும் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை பூர்ணமாக இருக்கும்பா என்று சொல்லுகிறார். அருமை பிள்ளைகளே, இது ஒருவேளை நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மனது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார். பவுல் இதை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் நானும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:12 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனமாக இருக்கும் பொழுதே நான் பலன் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னவர். அதே வேளையில் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அவர் தேவனை நோக்கி வேண்டின பொழுது அவருடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அந்த பலவீனத்தை அவர் பலமாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் அப்படி ஒரு சூழ்நிலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆண்டவர்.